ஹலோ எஸ்பி ஜெயகர், ஹோம் மினிஸ்டர் பேசுகிறேங்க. இந்த கருப்பசாமி கேஸ் என்னங்காச்சு சார்? அது என்கொயரி முடிஞ்சிருக்கு, நெக்ஸ்ட்டு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுங்க சார். பாருங்கள் மிஸ்டர் சேகர், இந்த தலைக்கூத்தலுங்கிறது வந்து அந்த ஊரினுடைய ஒரு பாரம்பரியம். அதனால் நீங்கள் இப்போ ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா அவர் இன்னொரு ஆளை கையை காமிப்பார், அவர் இன்னொரு ஆளை கையை காமிப்பார், இப்படி ஊரே அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் ஓரிரு மாதங்களில் நமக்கு உள்ளாட்சி தேர்தல் வேறு வருது. அந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னால் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுங்கிறத யோசனை பண்ணிக்கிடுங்க சார். இது பத்திரிகையில் ஓப்பன் பிளாஸ் ஆகிருக்கு, மீடியாவை சமாளிக்க முடியுமான்னு தான் பார்க்குறேன். எஸ்பி சார், நீங்கள் நினச்சா எல்லாம் முடியும். சீக்கிரம் கொடுப்பா, நான் போகிறேன் வீட்டுக்கு. எனக்கு கொடுப்பா சொல்கிறேன். அட இருங்கம்மா, எல்லாம் ஒரே டைமில் வந்து கேட்குறீங்க. வே நீ போவான், நீ இது மாத்திரம் மூச்சா குடிக்க கூட கஞ்சி கிடைக்காது. வே நீ போவான். அப்பா, 5 கிலோ புழுங்கரிசி, 1 லிட்டர் நல்ல. அதெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை, கிளம்பு வேறு கடை இருந்தால் பாரு, வந்துடுது காலையில். எறும்புக்கு எல்லாம் பகையா போச்சு. சரி, அதான் இன்னைக்கு எத்தனை மணிக்கு வரலான்னு ஃபோன் பண்ணேன் சார். சரிங்க சார், ஒரு 7:30 மணிக்கு வந்துடுறேன் சார். நான் இன்னைக்கு வந்தால் எஸ்ஐ பார்க்க முடியுங்களா? தண்ணி கொடு. சரிங்க சார், நான் வந்துடுறேன் சார். தேங்க்யூ சார். யாரா? போலீஸ் ஸ்டேஷன்ல வந்தேன். டேய், யார் கேட்டுச்சே? அவர் ராம் எடிட்டர். டேய், ஒன்றும் வரண்டா எப்பா, போதுண்டா. மாமா விஷயமா நீ அலைஞ்சது போனது வந்தது எல்லாமே போதும், விடு. ஏண்டா, அவன் நல்ல விதமாக சாப்பிட்டு தூங்கி 3 மாதம் ஆகுது, இவ்வளவு ஏன் வெளியில் தலை காட்ட முடியுதா? என் வாய்க்கு பயந்துக்கிட்டு இருந்த பொம்பளை எல்லாம் என்னை முன்ன விட்டு பின்ன நக்கல் பண்ணுறாளுவோ, நையாண்டி பேசுகிறாளுவோ. இந்த பிள்ளை இது போய் தெருவில் விளையாட முடியுதா? ஒரு நல்லெண்ணெய் கிடைக்கலாமா? கடைக்காரன்ட்ட கேட்டால் இட்லி பொடிக்கு நல்லெண்ணெய் வேணுமே என்ன முறைக்கிறான். அப்படி இருக்குது நம்ம சொந்த மண்ணிலேயே அகதியாக இருக்கோண்டா. அம்மா, என்ன இன்னதான் பண்ண சொல்கிறேன் நீ? இதெல்லாம் உன்னால் மாற்ற முடியாதுப்பா, இந்த உலகத்தையும் மாற்ற முடியாது. செத்து போன மாமாவும் திரும்ப வரப்போகிறது இல்லை, விட்டுருப்பா. நான் சொல்கிறத கேளு. இதுக்காக அலைஞ்சி உங்களை உன்னெல்லாம் கூட தயாரில்லடாப்பா, போடா போமா. கோபத்தை பற்றி அதுக்கு அவர் கொலை செய்ததுக்கு உண்டான நேரடியாக பார்த்த சாட்சியும் ஆதாரமும் எதுவுமே இல்லை. ரெண்டாவது, அந்த பாடி இருந்துச்சுன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஏதாவது ஆதாரங்கள் கிடைச்சிருக்கும். பெரிய அளவில் இதில் ஆதாரங்களும் சாட்சிகளும் இல்லாதனால இந்த கேஸை முடிக்கலாங்கிற சூழ்நிலையில் இருக்கிறோம் சார். இந்த ராஜேந்திர அக்யூஸ்டுக்கு ஸ்டிங் ஆப்ரேஷன் எடுத்தாங்களே, அதுவே போதுமான ஆதாரம் தானே சார்? அப்படி சொல்ல முடியாது. கருப்பசாமியை கொலை செய்ததுக்கு உண்டான நேரடியாக பார்த்த சாட்சி எதுவும் இல்லையே. அப்போ மீனான ஒரு லேடி விஷ ஊசி குத்துனதா சொல்கிறாங்களே சார்? அது மீடியாவையும் நீங்கள் தான் சொல்கிறீங்க. நாங்கள் வந்து அந்த கிராமத்தில் போய் விசாரிச்சதில்ல. இந்த மீனாண்ட்ற பெண்ணை வந்து ரெகுலராக வந்து அங்கே வயதானவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இந்த குளுக்கோஸ் ஊசி வந்து போட்டு போகிறதா தான் அந்த கிராம மக்கள் சொல்கிறாங்க. மொத்தத்தில் இந்த கருப்பசாமி மரணம் வந்து ஒரு வயது முதிர்வின் காரணமாக ஒரு இயற்கையான மரணம் தான் வந்து காவல்துறை முடிவு செய்கிறது. இப்போ சந்தோஷமா உனக்கு? நடக்கும், என்ன பண்றது?
கருப்புசாமி மாமாவை கொன்னதுக்காக யாருமே தண்டிக்கப்படல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் செந்திலுக்கு வேலை கிடைச்சி அவர் குடும்பத்தோட துபாய்க்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை, ஆனால் உண்மை என்னைக்குன்னா ஒரு நாள் வெளியே வரணும்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்காகவாது காத்திருக்கலாமேன்னு தோணுச்சு.